ஸ்பேச்சுலர் ரவா கிச்சடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப குவிக்காக வந்து செய்கிற ஒரு ரெசிபி. பார்த்தீங்கன்னா பேன் வந்து நல்லா காஞ்சி பெருக்கு வந்து போடுங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் எனக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு குக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பண்ண ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவா தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து நல்லா காயட்டும். காஞ்சி பெருக்கு பார்த்தீங்களன்னா நம்ம வந்து கடுகு அண்ட் தென் சீரகம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஸோ இது வந்து டேஸ்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ தட் ஐம் குக்கிங் தட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வெங்காயம் அண்ட் தென் பச்சை மிளகாய் போடலாம். அதே கூட முந்திரி கூட கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. ஃப்ரை ப்ராப்பர்லி கொத்தமல்லி நல்லா வந்து வறுத்து விடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ கல்லுப்பு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு தான் நான் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது. ஸோ சால்ட் வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இன்கேஸ் நான் வந்து சால்ட் வந்து ரெடி பண்ணி நான் கண்டிப்பாக வச்சுன்னு இருக்க சால்ட் கூட அது கூட பார்த்தீங்கன்னா வெயிலில் ஒன்றிட்டு கல்லுப்பை மிக்சியில் போட்டு அரைச்சிடுவேன். ஸோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறதோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து ரவை எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் கப்பு வந்து வாட்டர் போடுங்க. வாட்டர் வந்து நல்லா வந்து கொதிக்கணும். கொச்சி பேருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம வந்து கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எண்ணெய் போடுவாங்க. பட் நான் வந்து இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றுட்டு பிறகு போடுறேன். இன்னத்துக்கு நான் அப்படி போகிறேன்னா அது வந்து அந்த கருவே ஸ்மெல் வந்து கருவேப்பிலை ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்களா இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு கிறிஸ்பியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆகாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது பல சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்க கூட அது மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கருவேப்பிலை வந்து போடுறது. ஸோ வேறு வேலை நீங்கள் வந்து முன்னே போட்டுக்கணும்னா கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு இது மாதிரி பிடிக்கும்ன்றதுனால அந்த கருவேப்பிலை ஸ்மெல் வந்து நம்ம வந்து எண்ணெயில் வறுத்துட்டால் அந்த கருவேப்பிலை ஸ்மெல் வந்து வர்றது கிடையாது. இது மாதிரி பண்ணால் கருவேப்பிலை ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ இப்படி போடுறேன். பார்க்குறதுக்கே பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்து கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 to 10 minutes அப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா கொச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வந்து கொச்சி வந்துருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து கொச்சின்னு இருக்கு இல்லையா. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியெல்லாம் வந்து அந்த பக்கம் போட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவை வந்து போட்டுக்கிறோம். ரவை போட்டுக்கிட்டு ஒரு 15 minutes இருந்தால் போதும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும். கலம் போகாதீங்க, அப்படியே வந்து கவர் பண்ணி வச்சுருங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 minutes இருந்தால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ரெடி ஆகிடும். எடுத்து பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ ஒன்றும் கரெக்டாகல, ஜஸ்ட் வந்து ஸ்டவ் வந்து கட்டிடுங்க ஒரு 5 minutes. ஸோ என்ன குட்டி பையன் வந்து குட்டி பையனுக்கு வந்து பசிக்குதான். ஸோ நான் வந்து இது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டேன். ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா தாபா ஸ்டைல் சட்னி வந்து எப்படி செய்யறதுன்னு நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து தேங்காய் போட்டுட்டு அண்ட் தென் ஸோ நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாவை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போட்டுருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அதெல்லாம் எதுவுமே போடுறது வேண்டாம். அண்ட் தென் ஒச்சக்கல்லு கஞ்சிமா வந்து ஒச்சக்கல்லு போடுறோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். கலகப்பட்டு போடுறது வேணா ஒச்சக்கல்லு, அவ்வளோதான் கஞ்சிமா அந்த டேஸ்ட் வர்றதுக்காக. ஸோ இவ்வளோதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து ஆட் பண்ணுறது வேணா, கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து வாட்டர், அவ்வளோதான். நம்ம மிக்சி வந்து போட்டு போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி வந்து போட்டுடலாம். சட்னி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து அரைச்சிக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாளி இப்போ வச்சுக்கணும். எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம். ஒரு ஒரு சின்னதாக வந்து பேன் மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து தாளிப்பாங்க. ஸோ அதுவும் நானும் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காயட்டும். கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கோங்க. காஞ்சிச்சு அப்படின்னா நல்லா வந்து காஞ்சி கொஞ்சமாக வந்து கடுகு தென் சேர்வோம். நல்லா வந்து பொறிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹைலைட்டு. நல்லா வந்து பொறிஞ்சிட்டு நின்றுட்டோம். நான் வந்து கேஸ் வந்து கட்டிடுறேன்.
So, we will try to get the taste of the taste.